உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்தோட முதல் நாள் வசூல் நிலவரம் இது குறித்து தகவல் வெளியாயிருக்கு அது என்னன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாயிருக்கும் படம் தான் ஜெயிலர் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் இந்த படமாகிந்து உருவானது சிறுத்தை சிவா இயக்கத்தில் ரஜினி கடைசியாக நடித்த அண்ணாத்த படம் தோல்வியடைந்ததுனால ரொம்பவே துவண்டிருந்த அவரது ரசிகர்கள் இப்படிப்பட்ட சூழலில் நெல்சன் திலீப்குமாரோட ரஜினி இணைந்திருக்கும் ஜெயிலர் படத்தை அதிகமாக எதிர்பார்த்தாங்க இந்த சூழல் எப்படி இருக்க பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படம் நேற்று திரையரங்கில் உலகம் முழுவதும் வெளியானது தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 900 ஸ்க்ரீன்ஸ்லையும் உலக அளவில் 4000 ஸ்க்ரீன்ஸ்லையும் படம் திரையிடப்பட்டது 2 வருடங்களுக்கு பிறகு ரஜினி நடித்த படம் ரிலீஸ் ஆகுதுனால திரையரங்குகளில் திருவிழா போல கொண்டாட்டத்தோட ரசிகர்கள் காத்து கொண்டிருந்தாங்க 9 மணி காட்சியை பார்த்து விட ரசிகர்கள் படையெடுத்தாங்கன்னா அந்த கூட்டம் அலைமோதியத்தை நம்ம பார்க்க கண்கள் ரெண்டும் பத்தாது படத்தை பார்த்த ரசிகர்கள் ஏக்கத்துக்கும் திருப்தி அடைஞ்சிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா முதல் பாதியில் பெரும்பாலான நேரம் ஸ்லோவாக போனாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே படம் சட்டென்று பிக்கப் ஆகுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை மாஸாகவும் கிளாஸாகவும் நெல்சன் திலீப்குமார் காட்சிப்படுத்தாங்க மாஸ் காட்சிகளுக்கெல்லாம் கொஞ்சமும் குறைவில்லை என ரசிகர்கள் ஏக்கத்துக்கும் புகழ்ந்து தள்ளிட்டு வராங்க படத்தை அதே போல் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் நெல்சன் திலீப்குமாருக்கு அடுத்து தான் அனிருத்தையும் பலரும் பாராட்டிக்கிறாங்க எல்லாருக்குமே சிறப்பான பீஜியம் போடும் அனிருத் ரஜினிக்கு மட்டும் கூடுதல் ஸ்பெஷலாக போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க மேலும் படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸ் காட்சியிலும் சரி வெள்ளன் விஷயத்திலும் சரி நெல்சன் திலீப்குமார் மேக்கிங்கும் ட்விஸ்ட்டும் சூப்பராக இருக்குது அதை கேட்டபடி அணி பயங்கரமாக இசை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க முதல் காட்சியிலே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் விமர்சனங்கள் வந்ததுனால இந்த காரணமாக வசூல் சாதனை படைக்கும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படும் இந்த சூழலில் ஜெயிலர் படத்தோட முதல் நாள் வசூல் நிலவரம் குறித்து தகவல் வெளியாயிருக்கு அதுபடி இந்தியாவில் அனைத்து மொழியிலும் சேர்த்து மொத்தம் 49 கோடி ரூபாய் வசூலிச்சிருப்பதாக சொல்லப்படுது அதாவது தமிழ்நாட்டில் 23 கோடியும் கர்நாடகாவில் 11 கோடியும் கேரளாவில் 5 கோடி ரூபாயும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவில் 10 கோடி ரூபாயும் வசூல் செய்திருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு இது மற்ற எந்தெந்த தமிழ் படமும் செய்யாத சாதனையை இந்த படம் செஞ்சிருக்கிறதா கருதப்படுது இதனை பார்த்த ரசிகர்கள் தலைவர் நிரந்தரம் சொல்லிட்டு மகிழ்ச்சியோட கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா மென்மேலும் தலைவர் படம் பார்த்தீங்கன்னா சாதனம் செய்யும் அப்படி இருக்க தலைவர் படம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக 500 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுக்கும்னு சொல்லிட்டு நம்பப்படுது நீங்கள் தலைவர் படமான ஜெயிலர் படம் எந்தளவுக்கு கலெக்ஷனை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு சேனலில் போகிற ஒரு டிஷ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற ஒரு டிஷ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து